நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டதை தற்போது காணலாம். கடந்த காலங்களில் கோபேக் மோடி என்று கூறிய நிலையில் தற்போது உள்ள எழுச்சியால் கெட் அவுட் மோடியாக மாற அனைவரும் திமுகவுக்கு வாக்களியுங்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் டி ஆர் பாலுவை ஆதரித்து திறந்தவடி வாகனத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரதமர் மோடியை யாராலும் பயப்பட வைக்க முடியாது என கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கூறினார். IPL அணிகள் போல திமுகவில்தான் அதிக அணிகள் இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் ஆண்டிபட்டியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். IPL அணி மாதிரி அதிமுக அணிகள் இருக்கின்ற IPL உலகமே பாராட்டுகின்ற விஷயம். ஆனா திமுகவில் உதயாணி, இதயாணி, துர்காணி, மாப்பிள்ள அணி, பேரணி, போதை மருந்து அணின்னு தனி அணிகள் இருக்கா இல்லையா? மதுரையில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பால்வடியும் முகமாக வேட்பாளர் சரவணன் இருக்கிறார் என்றும் அதற்காக செம்பை தூக்கிக்கிட்டு பால் வாங்க வந்துடாதீங்க என்று செல்லூர் ராஜ் கூறியதால் சிரிப்பலை எழுந்தது. அவர் முகத்தை பாருங்களேன், பால்வடியில முகம், ஆனா பால்வடியான செம்பை தூக்கிட்டு வந்துடுறாங்க, புடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. இதெல்லாம் என்னன்னா கால தயார், பாய்ச்சலுக்கு வரப்போகுது, பாய்ச்சலுக்கு வரப்போகுது, கால பாய்ச்சலுக்கு வரப்போகுது, களத்துல யாரு இல்லாதே வெள்ள வீசியாச்சு அழைச்சு பாடுற நாங்க இருக்க கூட அப்படின்றதுக்கு ஒரு சான்றுதான் தம்பி டாக்டர். பாருங்களேன் அவர் சிரிப்ப பாருங்க, பாருங்க சிரிப்ப, சிரிப்பே ஒரு அழகிய, இந்த சிரிப்புக்கே ஓட்டு போடுறது. திண்டுக்கல்லில் CPM வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் ஐ பெரியசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதியை பெற்றுத்தர வெண்புறாவை பறக்கவிட்டு நூதன முறையில் பரப்புரையை தொடங்கினார். April 1 முதல் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் தொடங்கும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 6,23,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். தேர்தலில் பணியாற்ற உள்ள 5,00,000 பேருக்கு ஏற்கனவே முதற்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் 2,00,000 பேருக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 25 கம்பெனி துணை ராணுவ படையினர் உள்ள நிலையில் மேலும் 165 கம்பெனி துணை ராணுவ படையினர் வர உள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரை 69,70,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 33,31,00,000 ரூபாய் ரொக்கமாகவும் 1,72,00,000 மதிப்பிலான மதுபாட்டில்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் April 1 தொடங்கி 13 முடிக்கப்படும் எனவும் அரசு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்குவார்கள் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். நம்மகிட்ட பழைய எபிக் கார்டு இருந்தா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதை வச்சுட்டு கூட நம்ம ஒரு ஆதாரமாக போயிட்டு போலிங் பூத்தில் நம்ம ஓட் போடலாம். ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இல்லைன்னா கூட நம்ம எலெக்ஷன் கமிஷனில் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னும் 12 இது சேர்த்துட்டு ஒரு 12 ஆவணங்கள் நம்ம ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு போனால் கூட அதில் சம்மந்தப்பட்ட போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம், அது வச்சுட்டு நம்ம ஓட் போடலாம்.